வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, TNUSRBயில் இப்போ வரக்கூடிய 9000 போஸ்டிங்க்கு பிசி எக்ஸாம். இப்போ வரக்கூடிய இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வரக்கூடிய இந்த பிசி எக்ஸாமை கண்டிப்பாக நான் வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற கூடிய நண்பர்கள் இப்போ இருந்தே கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டுன்னு எந்த நண்பர்களும் வெயிட் பண்ணிங்க, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஐக்கு இப்போ நிறைய நண்பர்கள் இப்போ இருந்தே ஹெவியாக படிச்சுட்ருக்காங்க, கண்டிப்பாக அவங்களும் பிசி எக்ஸாமை கண்டிப்பாக எழுதுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் நல்லா பண்ணுவாங்க. ஸ்கோர் நல்லா பண்ணாங்கன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக ஆகும். இப்போ பிசி எக்ஸாம் மட்டுமே படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடும். நோட்டிஃபிகேஷன் வரட்டுன்னு எந்த நண்பர்களும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக பயம் வந்துடும். ஏன்னா ஒரு 40 நாள் தான் இருக்குது, 50 நாள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு கண்டிப்பாக ஒரு பயம் வந்துடும். நீங்கள் இப்போ இருந்தே படிச்சிங்கன்னா பயமே இல்லாமல் கண்டிப்பாக நல்லா மனசில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கக்கூடியதை நல்லா கிளியராக கண்டிப்பாக நல்லா படிச்சுங்க. இப்போ நம்மளே ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா, இப்போது 4 ஆன்சரில் 2 ஆன்சரை வந்து நம்ம கண்டிப்பாக ஈஸியாக அவுட் பண்ணிவிடுவோம். அந்த 2ல வந்து இந்த ஆன்சர் வருமா இந்த ஆன்சர் வருமானலாம் கண்டிப்பாக நமக்கு டவுட் வரும். அதில் எதாவது ஒன்று கெஸ் பண்ணிட்டு வருவோம், அதில் நம்ம கெஸ் பண்ணதான் தப்பாக வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக நல்லா கிளியராக படிச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்கோர் நல்லா பண்ண முடியும். நீங்கள் வந்து ரிட்டனில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ ஃபிசிக்கல் ஈஸியாக பண்ணிடலாம், ஃபிசிக்கலுக்கு நான் நல்லா ஐடியா தரேன். ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 60 கொஷினுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போனா தான் கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளே வர முடியும். 60 கொஷினுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், கஷ்டமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஹெவியாக தான் படித்தாகணும். ஸோ ஈஸியாக தான் வரும் அப்படின்னு யாரும் நம்பிட்டு இருக்காதிங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் நிறையா நண்பர்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா மனசில் வச்சுட்டு இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் வாங்கிடணும், கட்டாயமாக நம்ம உள்ளே போய் ஆகணும் அப்படின்ற நிலைமையிலாம் சில நண்பர்கள் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நல்லா ஹெவியாக படிக்க ஆரம்பிங்க. இந்த டைம் புது புக்கு வேறு இருக்குது, புது புக்கிலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ புது புக்கையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து நிறையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பழைய புக்கு ஏற்கனவே நிறையா படிச்சிருப்போம், அதை நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் படித்தாவே போதும், ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். ஆனால் புது புக்கு வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுனால நமக்கு வந்து நிறையா திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி வரும். அப்போனா தான் நமக்கு வந்து அது வந்து மனசில் நிற்கும். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரட்டுன்னு யாரும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ TNUSRBயில் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீ நல்லா படிப்பா, நான் நோட்டிஃபிகேஷன் விடுறேன் அப்படின்ற மாதிரி டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம வந்து படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம நல்லா படிப்போம், கண்டிப்பாக சீக்கிரமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சைக்காலஜிக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா சைக்காலஜியில் நமக்கு நிறையா சில பேர்த்துக்கு நிறையா மார்க் போகும். ஸோ சைக்காலஜி கண்டிப்பாக நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒரு 28 கொஷின் கண்டிப்பாக நம்ம போட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டெய்லி சைக்காலஜியில் ஏதோ ஒரு டாபிக் பார்த்துக்கிட்டே வாங்க. டெய்லியும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு புக்கு வாங்கி ரெஃபர் பண்ணுறதோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒரு டாபிக் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சைக்காலஜியில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது போய்ட்டு உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிடணும். அப்போ தான் கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இன்னும் 2 வருஷத்துக்கு கிடையாது. ஸோ நல்லா நீங்கள் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா படிங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தினா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.